நாம ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆங்கிலம் ஆங்கிலம் எப்போ வந்தது? இயேசு கிறிஸ்து, இயேசு பிறந்து இறந்து 2000, இவர் தான் வரலாறு. 2000 ஆண்டுகள், இன்னைக்கு 2016. கிபி கிபி கிமு என்றுதான் இன்னைக்கு ஆண்டுகள் கணிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கில மொழி உருவாகுது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுக்கு முன்பே என்னுடைய தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. ஒரு மொழி தனக்கான இலக்கியம் இலக்கணம் கண்டிருக்குதானால் அதன் வேர் எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மொழி சாதாரணமாக இலக்கியம் படைச்சு இலக்கணம் படைக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். ஆங்கிலம்ங்கிறது அது உருவாக்கப்பட்ட மொழி. என்னுடைய தாய்மொழியிலிருந்து பல கலை சொற்களை, உயிர் சொற்களை, வேறு சொற்களை திருடி வச்சிருக்கான். அவனுக்கு வெறும் லவ் தான் எல்லாமே. அவனுக்கு வெறும் லவ், அது ஒண்ணுதான். எனக்கு அன்பு, பாசம், கருணை, இரக்கம், பரிவு, எண்ணற்றது, நேசம், ஏகப்பட்ட சொற்கள் இருக்கிறது அவனுக்கு. அவனுக்கு அரிசிக்கு ரைஸ் தான், சோறுக்கு ரைஸ் தான், நெல்லுக்கு ரைஸ் தான். எனக்கு நெல், அரிசி, சோறு, மூன்று சொற்கள் இருக்கிறது என்னிடத்திலிருந்து. எண்ணற்ற கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை திருடி அவன் அவன் என்னுடைய கட்டுமரத்தை கட்டுமரான் என்று சொல்கிறான். என்னுடைய நாவாயை நேவி என்று சொல்கிறான். திருட்டு நாய் எல்லாம் திருடி கொண்டது. தோற்றோர் இலை, டுட்டோரியல் என்கிறான். எடிட்டோர் இலை, எடிட்டோரியல் என்கிறான். என்னுடையதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய பேச்சை ஒரு எஸ்போர்ட் ஸ்பீச் என்கிறான். எங்க முட்டாள்கள் பேசிவிட்டு கீழே இறங்கினார், உங்கள் பேச்சு சிறப்பாக இருந்தது என்று சொல்வதில்லை, உங்க ஸ்பீச் சூப்பரா இருக்கு. அந்த எஸ் போடல என்ன உனக்கு? என்னுடைய பேச்சு தான் அவன் ஸ்பீச் ஆகுது. என்னுடைய பிளவு தான் அவன் ஸ்பீட் ஆக்குறான். எஸ் போட்டு எல்லாமே என்னுடைய பரவு அவன் ஸ்ப்ரே ஆக்குறான். எல்லாத்திலுமே ஒரு இந்த மொழியில் இருந்து அவன் பல்வேறு மொழியில் இருந்து திருடி சேர்த்ததுதான் ஆங்கிலம். இந்த மொழிக்கு என் மக்கள் அடிமையா இருப்பது அவமானம்.